இல்லையா மேனேஜ் டாட் ஸ்டார்ட் ஆப் க்ரெட் ஆப்பா க்ரெட் ஆப் தான் நினைக்கிறேன் க்ரெட் ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோம் மூணாவது ஸ்டெப் நாலாவது ஸ்டெப் என்ன பண்ணோம் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் ப்ராஜெக்ட் லெவலில் உங்களோட ப்ராஜெக்ட் லெவலில் போய் க்ரியேட் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க நான் சும்மா உங்களை அந்த அந்த ஏன்னா அந்த ஃப்ளோவுக்கு கொண்டு வர்றதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவீங்க அதுக்குள்ளே ஒரு சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவீங்க என்ன சப் ஃபோல்டர் உங்களோட அப்ளிகேஷன் நேம்லேயே ஒரு சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவீங்க அதுக்குள்ளே நம்ம பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஒரு ஃபைல் வைக்க போகிறோம் அதனால் ஏற்கனவே இருந்த ஏதோ ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் எடுத்து காப்பி பண்ணி சும்மா டம்மியாக இப்போதைக்கு வச்சுக்கிட்டோம் நாலாவது ஸ்டெப் அஞ்சாவது ஸ்டெப் இப்போ டெம்ப்ளேட்ஸ் ரெடி அப்ளிகேஷன் ரெடி இது ரெண்டையும் செட்டிங்ஸ் டாட் பையில் சொல்ல வேண்டாமா அப்போது செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலில் போய் அதை அப்டேட் பண்ணுறது செட்டிங்ஸ் டாட் பையில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணுவீங்க இம்போர்ட் ஓஎஸ்னு கொடுப்பீங்க இம்போர்ட் ஓஎஸ்னு கொடுத்து உங்களோட பேஸ் டைரக்டரி என்னங்கிறத கொடுப்பீங்க பேஸ் டைரக்டரி கண்டுபிடிச்சி அதுலேருந்து டெம்ப்ளேட் டைரக்டரி என்னென்னு கண்டுபிடிப்பீங்க அந்த டெம்ப்ளேட் டைரக்டரி எடுத்து டெம்ப்ளேட்ஸில் ஆட் பண்ணிடுவீங்க இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கும் அந்த இன்ஸ்டால்ட் ஆப்ஸில் போயிட்டு இந்த க்ரெட் ஆப்பை ஆட் பண்ணி விட்ருவீங்க அஞ்சாவது ஸ்டெப் கரெக்டாக இதெல்லாம் எப்போவும் பண்ணுறது இதுக்கப்புறமா பேசுகிறது தான் புதுசு இதுக்கப்புறமா பேசுகிறது என்னது இப்போ நான் டிபியோட கனெக்ட் பண்ண போகிறேன் அப்போ டிபியோட கனெக்ட் பண்ண போகிறேன்னா ஜாங்கோ எனக்கு டிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குது டிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் மாடல்ஸ் டாட் பை அப்படின்னு ஒரு ஃபைல் இது எதுக்காக மாடல்ஸ் டாட் பை தான் டிபியோட கனெக்ட் பண்ணுறது அப்போ டிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு மாடல்ஸ் டாட் பை இப்போ மாடல்ஸ் டாட் பையில் போயிட்டு நான் எனக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன் இந்த கிளாஸ் யாரோட சப் கிளாஸாக இருக்கணும் மாடல்ஸோட அதாவது மாடல் கிளாஸ் மாடல்ஸ் மாடியூலில் இருக்கிற மாடலோட சப் கிளாஸாக இருக்கணும் இப்படி ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன் இங்கே ஸ்டூடெண்ட் நம்பர் இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் எனக்கு இன்டீஜரில் வேணும் இதுக்கேற்ற மாதிரி டிபி க்ரியேட் ஆக போகுது டேட்டாபேஸ் க்ரியேட் ஆக போகுது எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க இப்படி தானே பண்ணியிருப்பீங்க இதெல்லாமே நீங்கள் பண்ணது தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட்டோட கிளாஸா எஸ் கிளாஸ் ஈக்குவல்ஸ் டு மாடல்ஸ் டாட் இன்டீஜர் ஃபீல்டு இல்லை ஃப்ளோட் ஃபீல்டு ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க இப்படி அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் எஸ் அட்ரஸ் ஈக்குவல்ஸ் டு மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் லென்த் ஈக்குவல்ஸ் டு 50 60 100 எவ்வளோ பண்ணிட்டீங்க இப்போ என்ன ரெடி பண்ணிட்டீங்க மாடல்ஸ் டாட் பையை ரெடி பண்ணிட்டீங்க இப்போ போய் என்ன பண்ணணும் மாடல்ஸ் டாட் பையை ரெடி பண்ணால் மைக்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் டிபிக்கு ரெடி பண்ணி வைக்கணும் அங்கே போய் டேபிள் க்ரியேட் பண்ணணும் அந்த வேலையெல்லாம் செய்யணும் பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை மேக் மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை இப்போ மைக்ரேட் பண்ணிடுங்கன்னு சொல்லணும் இது வரைக்கும் பண்ணிட்டீங்க கரெக்டாக இப்போது மைக்ரேட் பண்ணிட்டோம் இப்போ என்ன நடந்திருக்கும் டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும் டேபிள் க்ரியேட் ஆனதெல்லாம் போய் பார்த்துக்கலாம் சரி இப்போ டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு டேபிள் க்ரியேட் ஆனோடனே வேலை முடியல இல்லை கரெக்டாக இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அட்மின் டாட் பையில் போய் சொல்லணும் அட்மின் இந்த மாதிரி நான் வந்து டிபி ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அட்மின் அப்படின்னு சொல்லணும் அப்போ அது கேட்கும் எங்கே இருக்கும் மாடல் அப்படின்னு கேட்கும் ஓ மாடல் எங்கே இருக்குதுன்னு சொல்லணுமா மாடல் வந்து நான் என்னோடய அப்ளிகேஷனில் தான் வச்சுருக்கேன் க்ரெட் ஆப்னு ஒன்று வச்சுருக்கேன் அதில் மாடல்ஸ்னு ஒன்று இருக்குது அதிலிருந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அட்மின்கிட்ட போய் சொல்லணும் சரி இம்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போ அடுத்த பேஜில் எழுதுகிறேன் இதை அப்போ அடுத்த பேஜில் அட்மின்கிட்ட போய் அட்மின் நான் வந்து இந்த டிபி தான் யூஸ் பண்ண போகிறேன் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நாலு பின்ன யாராவது டிபின்னு கேட்டு வந்தால் இவரை ரெஃபர் பண்ணிடுங்க எப்படி அப்போ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்றேன்னு சொல்லுவோம் அட்மின் சரி வச்சுக்கோங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட் நம்ம வச்சுக்கிற பேர் தான் இதெல்லாம் ஸ்டூடெண்ட் அட்மின் அப்படின்னு வச்சுக்க போகிறோம் இவர் அட்மின்கமாக மாடல் அட்மின் மாடல் அட்மினோட இப்போ நீங்கள் அதில் அந்த ஃப்ரம் எல்லாம் இருக்கும் இங்கே மேலே வந்து இம்போர்ட் மாடல்லாம் இருக்கும் அந்த மாடல் தான் இங்கே கொடுக்க போகிறோம் மாடலில் அட்மின்லாம் இருக்கும் அந்த அட்மின் தான் இங்கே கொடுக்க போகிறோம் அதிலிருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் நீங்கள் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பீங்க இல்லை ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பீங்க இப்படி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க இப்படி எனக்கு அதிலேருந்து என்னென்னலாம் வேணும் தெரியுமா ஸ்டூடெண்ட் நம்பர் வேணும் ஸ்டூடெண்ட்டோட நேம் வேணும் ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் வேணும் ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் வேணும் ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பீங்க கரெக்டாக இப்படி கொடுத்துட்டு அட்மின் இது எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோப்பா மறந்துடாத அப்படின்னு அட்மின்கிட்ட சொல்லிடுறீங்க அட்மின் ஓகே நான் வந்து ஸ்டூடெண்ட்டையும் ஸ்டூடெண்ட் அட்மினையும் நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிடும் அப்போ அட்மின் வேலை முடிஞ்சுது மாடல்ஸ் வேலை முடிஞ்சுது அட்மின் வேலை முடிஞ்சுது இதோட நம்ம வேலை முடியல ஆனால் இப்போ தான் நம்ம போய் அட்மின் பேஜை லாகின் பண்ணுறதுக்கு
நம்ம போய் சூப்பர் யூசர் க்ரியேட் பண்ணணும். அப்போ சூப்பர் யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சூப்பர் யூசர் க்ரியேட் பண்ணி தான் அட்மினில் எல்லாம் டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். அப்போ அதுக்காக சூப்பர் யூசர் க்ரியேட் பண்ணுறேன். மேனேஜ் டாட் பை க்ரியேட் சூப்பர் யூசர். இப்போ சூப்பர் யூசர் க்ரியேட் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுட்டேன். இப்போ போய் என்னோட சர்வரை ரன் பண்ண போகிறேன். பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை ரன் சர்வர். இப்படி ரன் பண்ணேன்னா 127.0.0.1:8000 கொடுத்தா அங்கே ஜாங்கோ பறந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வழக்கமாக பண்ணுறது, அதான் இப்போவும் பண்ணியிருக்கோம். அப்போது டிபி கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிற வேலை முடிஞ்சுது. சரியா, நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன், ஏன்னா நேற்று பார்த்தது அதனால் ஸ்பீடாக தான் போகிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ தான் நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுத்தேன், ஜெனரேட்னு ஒரு ஃபைல் கொடுத்தேன், ஜெனரேட் டாட்ன்ற பைன்னு ஒரு ஃபைல் கொடுத்து ஃபேக்கர்னு ஒன்று இருக்குங்க பைத்தானில், நீங்கள் ஃபேக்கரை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அந்த ஃபேக்கர் கிளாஸை யூஸ் பண்ணி ஃபேக்கர் மாடியூல் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் pip3 இன்ஸ்டால் ஃபேக்கர்னு போட்டு ஃபேக்கரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேக்கரை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி டேட்டா ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு கொடுத்தேன். அப்படி கொடுத்துட்டு நீங்கள் போய் 120 இந்த இடத்துல ஸ்லாஷ் அட்மின் கொடுத்து அந்த டேட்டாலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டோம். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ வந்து டிபியில் போய் டேட்டா வச்சாச்சு, அட்மின் பேஜை போய் பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் டிஃபால்ட்டாக கிடைக்கிறது. இப்போ நம்ம வேலை என்னென்னா, இப்போ தான் நம்ம வேலை ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அட்மின் பேஜில் எல்லா டேட்டாவும் இருக்குது, அதை எனக்கு வேணுங்கிற மாதிரி எப்படி டிஸ்பிளே பண்ணுறது? அப்போ நான் இப்போ கை வைக்க வேண்டிய ஃபைல்ஸ் என்னென்னலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நான் என்னோடய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு ஃபுல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணும்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு HTML ஃபைல் வேணும். கண்டிப்பாக ஒரு HTML ஃபைலில் போய் டிஸ்பிளே பண்ணணும். அந்த HTML ஃபைலுக்கு இன்புட் வேணும். அப்போ அந்த HTML ஃபைலுக்கு இன்புட் யார் கொடுப்பா? அந்த இன்புட்டை தான் வியூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஏன்னா வியூஸில் தான் பிஸ்னஸ் லாஜிக் இருக்கும். எப்போவுமே வியூஸில் தான் பிஸ்னஸ் லாஜிக் இருக்கும். அப்போ வியூஸ் வந்து அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அந்த வியூஸ்க்கு யார் கொடுப்பா? வியூஸ் கண்டிப்பாக போய் மாடல்கிட்ட தான் போய் கேட்கணும். மாடல்ஸ்கிட்ட போய் கேட்கணும், மாடல்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு. அப்போ மாடலுங்கிறது தான் டிபி. டிபியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வியூஸ்க்கு வந்து வியூஸ் போய் HTMLல போய் கொடுத்துரும். அப்போ HTMLல போய் கொடுக்குறது பிஸ்னஸ் எப்போவுமே வந்து எப்படி சொல்கிறது, HTMLங்கிறது வந்து எப்படி சொல்கிறது தெரியுமா, நம்மளோட கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி நம்மளை வந்து அவர் தான் மீட் பண்ணுவார். HTML தான் நம்மளை வந்து மீட் பண்ணுவார். வியூஸ்ங்கிறது வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் மாதிரி. இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் டைரெக்டாக போய் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவிட்ட பேச மாட்டார். இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் அவரை வந்து எல்லா பிளானையும் போட்டு கொடுத்துருவார். இந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அப்போ இவரோட எந்தெந்த இன்புட்ஸ் எல்லாம் இவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு இந்த இடத்துல நடுவில் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் யார்? யூஆர்எல்ஸ் டாட் பை. வியூஸ் போய் சொல்லும், வியூஸ் போய் இந்த HTMLக்கு போயிருங்க, இந்த இன்புட்டோடு போயிருங்க, நான் மாடல்ஸில் எடுத்துருக்கிற இந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ப்ராசஸ் பண்ண இன்புட்டை எனக்கு HTMLக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு வியூஸ்கிட்ட போய் சொல்லிடும், யூஆர்எல்ல போய் சொல்லிடும். அந்த யூஆர்எல் போய் அப்போ யூஆர்எல்ஸ் டாட் பையை நான் எடிட் பண்ணணும். அப்போ இந்த வேலையெல்லாம் எனக்கு இப்போ பெண்டிங் இருக்குது. வியூஸ் டாட் பையில் கண்டிப்பாக கை வைக்கணும். இப்போ நான் கை வைக்க வேண்டிய ஃபைல்ஸ்லாம் சொல்கிறேன். வியூஸ் டாட் பை, மாடல்ஸ் டாட் பையில் ஆல்ரெடி கை வச்சிட்டேன், யூஆர்எல்ஸ் டாட் பை இதில் கண்டிப்பாக கை வைக்கணும். டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் க்ரெட் ஆப்புன்னு ஒரு க்ரெட் ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பேஸ் டாட் HTMLன்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இந்த HTMLலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு HTMLலையோ நான் என்னோடய HTML இன்புட்டெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் யூஆர்எல்ல நான் கொடுக்கணும். இவ்வளவும் பார்த்துருக்கோம். இது எத்தனாவது பாயிண்ட்? 13வது பாயிண்ட். அப்போ 13வது பாயிண்ட்டில் தான் இதெல்லாம் பண்ணணும். இப்போ 13வது பாயிண்ட்டில் இதெல்லாம் பண்ண போகிறேன். இடையில எதுவும் நான் பாஸ் கொடுக்கணும், நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லணும்னா சொல்லுங்கள். ஒரே அடியாக அடித்து தள்ளி தூக்கம் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. என்னால் வியூஸ் டாட் பை, அப்போ வியூஸ் டாட் பை போயிட்டேன். வியூஸ் டாட் பை போயிட்டு வியூஸ் டாட் பை என்னோடய க்ரெட் ஆப்னு நான் ஒன்று வச்சுருக்கேன். அதில் ஒரு மாடல்ஸ் கிளாஸோட சப் கிளாஸ் ஒன்று வச்சுருக்கேன். அப்படியா, கிளாஸ் நேம் என்ன? அதை நான் எடுத்துக்கிட்டுறேனே அப்படின்னு கேட்கும். கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டுன்னு நான் வந்து ஒரு கிளாஸ் நேம் வச்சுருக்கேன். அந்த கிளாஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து எனக்கு ரிட்ரீவ் பண்ணியிருப்பா. சரி, அப்போ ரிட்ரீவ்னு ஒன்று போட்டுருவா, ஒரு மெத்தட் இங்கே எழுதிடுவா. ஆ, எழுதிருங்க. ரிட்ரீவ் அண்டர்ஸ்கோர் வியூ, இதெல்லாம் நம்ம வச்சுக்கிற பேர் தான். கண்டிப்பாக வியூஸ் டாட் பைக்கு ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணணும். அந்த ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணோடனே இது வந்து கேட்கும், என்ன எடுத்துக்கிட்டுறீங்க அப்படின்னு கேட்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்டோட எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் எடுத்துக்கோப்பா. நான் ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் ஃபேக்கரை வச்சு நிறைய டேட்டா, ஒரு 20 ஸ்டூடெண்ட்னால் ஸ்டூடெண்ட் கிளாஸில் 20 ஆப்ஜெக்ட் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஆப்ஜெக்ட்ஸோட எல்லா டேட்டாவையும் எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆ, எடுத்துக்கிட்டுறேன். எடுத்து நான் அதை ஒரு பேரில் சேவ் பண்ணிக்கவா, ஸ்டூடெண்ட்டுன்னு சேவ் பண்ணிக்கவான்னு கேட்கும். ஆ, சேவ் பண்ணிக்கோ. சரி, இப்படி சேவ் பண்ணிட்டு நான் இதை பாஸ் பண்ணிடவா. இதை இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வியூஸ் டாட் பைகிட்ட போயிட்டு இதை HTMLக்கு பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அதான் வியூஸ் டாட் பை பண்ண போகுது, கரெக்டா? அப்போ வியூஸ் டாட் பைக்கு இங்கே போயாச்சு. இங்கே போயிட்டு வியூஸ் டாட் பையை ரிட்டன் பண்ண சொல்லிடுறோம். என்ன ரிட்டன் பண்ணணும்? நீங்கள் எனக்கு ரிட்டன் பண்ணுங்கள் என்னோடய ரெக்வஸ்ட்டுக்கு
நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் என்ன க்ரெட் ஆப்பா க்ரெட் ஆப்னு ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஒரு 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 அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனோட இண்டெக்ஸில் தயவுசெய்து நான் ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறேன், அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் தயவுசெய்து அந்த கான்டெக்ஸ்ட்டை மேப்பாக கொடுக்குறேன், அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் தயவுசெய்து அந்த ஹெச்டிஎம்எல்லில் போட்டுருங்கங்க அப்படின்னு நான் போய் சொல்கிறேன். இது வியூஸ் டாட் பை. அப்போ வியூஸ் டாட் பைலேருந்து எனக்கு என்ன டேட்டா வரும்? வியூஸ் டாட் பை வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் பிடிக்கும். இப்போ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒரு ஃபைல் இருக்கா? இல்லை. அப்போ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் க்ரியேட் பண்ணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு வேறு ஒரு ரூட்டுக்கு போகிறோம். ரெண்டு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் வந்து பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெச்டிஎம்எல்னு கொடுத்துட்றேன், இந்த இடத்துல ஹெட்டு கொடுத்துட்றேன். எப்படி கொடுத்துட்டு? இந்த இடத்துல பாடின்னு கொடுத்துட்றேன். சும்மா பேஸ் தானே, பேசிக்கான ஒரு ஐடியா தான். பாடின்னு கொடுத்துட்டு ஒரு பிளாக், என்ன பிளாக்? என்னோடய கண்டென்ட் பிளாக். ஒரு பிளாக் ரெடி பண்ணிடுறேன். இதில் என்னோடய பிளாக் ஆஃப் டேட்டா எல்லாமே வந்துடும். அந்த பிளாக்கை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இது என்னதே, இதுதான் பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல். இதுதான் பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல். இந்த பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல இந்த பிளாக்கை கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த பிளாக்கை கொண்டு வந்து வச்சாச்சு. பாருங்கள், பாடியை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஹெட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஹெட்டு டைட்டில் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. சரியா? ஏதாவது ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் இப்படி க்ளோஸ் பண்ணியாச்சு. இது பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல். இப்போ இல்லையே, நான் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்குள்ளே போகணும். ஆமாம், எண்ட் பிளாக் இங்கே. சரியா? நான் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்குள்ளே போகணும். ஆமாம், இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்க்கு தான் போகணும். வெயிட் பண்ணுங்கள், நான் எப்படி இங்கேருந்து டேட்டா எடுக்கிறேன்னு பாருங்கள் அப்படின்னு ஜாங்கோட்டை சொல்ல போகிறோம். எப்படி? இப்படி தான். இதுதான் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்க்கு போயிட்டு எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். மேலே ஹெச்டிஎம்எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஹெச்டிஎம்எல் பெர்சன்டேஜ் எக்ஸ்டென்ஸ் எக்ஸ்டென்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் நேம் என்ன? க்ரெட் ஆப். அதில் என்ன எங்கேருந்து எடுக்கிறீங்க? அங்கேருந்து அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். சரி, அங்கேருந்து உங்களுக்கு என்ன வேணும்? அங்கேருந்து எனக்கு அந்த பிளாக் ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, கண்டென்ட்டு, அந்த பிளாக் எனக்கு வேணுங்க. சரி, அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதை நான் ஒரு டேபிளாக இங்கே டிஸ்பிளே பண்ணிடுறேன். எப்படி டிஸ்பிளே பண்ணுவீங்க? நான் வந்து உங்களோட அங்கேருந்து டேட்டாவை எடுப்பேன்ல, அது வந்து எனக்கு கிடைக்கும்ல. அது எப்படி கிடைக்கும்? வியூஸ் டாட் பைலேருந்து ஸ்டூடெண்ட்டாக கிடைக்கும். அப்படி ஸ்டூடெண்ட்டாக கிடைக்கும்ல, நான் ஒரு ஃபார் லூப் எழுதி, நான் அந்த கண்டென்ட்டை டீட்டெயிலாக இங்கே எழுதலை, சும்மா பேசிக்கான ஐடியா மட்டும் எழுதுகிறேன். இந்த இடத்துல ஒரு ஃபார் லூப் எழுதி ஃபார் ஸ்டூடெண்ட் இன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்து பெர்சன்டேஜ் சிம்பிள் இந்த இதெல்லாம் கொடுத்து நான் கொஞ்சம் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிட்டுறேங்க. அப்படி டிஸ்பிளே பண்ணேன்னா எனக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். இந்த இடத்துல ஏதோ ஒரு டேக்கு கொடுத்து பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ்னு கொடுத்து ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் நம்பர் ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் டாட் ஃபார் லூப்பில் ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் அட்ரஸ் இப்படி கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்து நான் தயவுசெய்து ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கியாப்பா? இல்லை, இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த எண்டு ஃபார்லாம் நான் கொடுக்கல, அதெல்லாம் நான் கொடுத்துக்கிடுறேன். அதுக்கப்புறம் எண்டு பிளாக்கு கொடுத்துக்கிடுறேன். இதெல்லாம் நான் கொஞ்சம் கொடுத்துக்கிடுறேங்க அப்படின்னு பண்ணிட்டேன்னு வைங்க. இவ்வளவும் நான் பண்ணிட்டேன்னா இது ஓவர், என்னோடய இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஓவர். அப்போ என்னோடய வியூஸ் டாட் பை வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல இதை டிஸ்பிளே பண்ணிடும். இந்த சின்டாக்ஸ் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது, நான் சும்மா ஒரு ஓவர் வியூ தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓவர். இப்போ இதோட வேலை முடிஞ்சுதா? முடியல. எதில் அப்டேட் பண்ணணும்னு பேசணும்? யூஆர்எல்ஸ் டாட் பை, யூஆர்எல்ஸ் டாட் பையில் போயிட்டு யூஆர்எல்ஸ் டாட் பை நான் வந்து வழக்கம் போல் வியூஸ் ஃப்ரம் க்ரெட் ஆப் இம்போர்ட் வியூஸ் இம்போர்ட் வியூஸ்னு கொடுத்துட்டு நீ இந்த பாத்தையும் சேர்த்துக்கோப்பா. எந்த பாத் அப்படின்னு கேட்கும். பாத் ஏற்கனவே இருக்கும் அதில், அதில் பாத் பேட்டர்னில் போயிட்டு நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் நான் வந்து செக்குன்னு வழக்கமாக கொடுத்துட்ருக்கேன். செக் அப்படின்னு கொடுத்து என்னோடய வியூஸில் இருக்கிற ரிட்ரீவ் அண்டர் ஸ்கோர் வியூ வரைக்கும் போயிருங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்படி சொல்லிட்டேன்னா என்னோடய வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டியது இந்த செக்குக்கு நான் போய் பார்க்க வேண்டியதான். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? இதுக்கு அடுத்த ஃபைனல் ஸ்டெப் நமக்கு ஒரு 15-20 ஸ்டெப்பாக இருக்குமா? இப்போ பண்ணியிருக்கிறது 13, இது 14 வச்சுக்கலாம். 14, இது 15 ஸ்டெப். யூஆர்எல்ஸ் டாட் பையில் போய் எடிட் பண்ணுறது 15 ஸ்டெப். 16 ஸ்டெப் என்ன? 16 ஸ்டெப் ஈஸியான ஸ்டெப் Python 3. யூஆர்எல்ஸ் டாட் பை எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியாச்சுல. மேனேஜ் டாட் பை ரன் சர்வர். இப்போ போயிட்டு http://127.0.0.1
கோலன் 8000 ஸ்லாஷ் செக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டேட்டா எல்லாம் டிஸ்பிளே ஆகணும். இது தாங்க இப்போது ஒரு பாஸ் சொல்லுங்கள். இது வரைக்கும் சொன்னதில் என்ன புரியலை, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருந்திருக்கீங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் இது பத்தாது, இன்னும் நம்ம இதில் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. என்ன வேலை செய்ய வேண்டியிருக்கு? இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்லாம் போய் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. அதில் போயிட்டு இப்போ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் எங்கேயாவது வச்சுருக்கேனா, ஆ இங்கே வச்சுருக்கேன், இதெல்லாம் தான். அப்போ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல போயிட்டு எனக்கு ஒரு லிங்க் வச்சு ஒரு பட்டன் கொடுக்கணும், ஆட் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் ஒரு பட்டன் கொடுக்கணும். அங்கே நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு நியூ ஸ்டூடெண்ட் ஆட் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்தோம், கரெக்டாக? அப்போ இந்த பட்டன் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னாலே ஓகே, நீங்கள் வந்து பட்டனை போய் என் பிளாக்குக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறீங்க, இதெல்லாம் ஓகே, இதை போய் வச்சிடலாம். பட்டனை கொண்டு போய் வச்சாச்சு, சரியா? இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணிட்டோமா? இந்த ஸ்டெப் பண்ணிட்டோமா? இந்த பட்டனை கொண்டு போய் வச்சோம், இது வரைக்கும் நான் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதை பண்ணிட்டோம், இந்த பட்டனை கொண்டு போய் வச்சிட்டோம். இப்போ ஹெச்டிஎம்எல்ல போய் பட்டனை வச்சாச்சு. இந்த ஹெச்டிஎம்எல்ல இந்த ஆட் நியூவை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும்? அப்போ நீங்கள் இங்கே எதிர்பார்க்குறது ஆட் நியூ ஸ்டூடெண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஒன்று வரணும். ஆட் நியூ ஸ்டூடெண்ட்னு கொடுத்தா ஒரு ஃபார்ம் வரணும், அந்த ஃபார்மில் ஸ்டூடெண்ட்டோட நம்பர் என்ன, நேம் என்ன, இதெல்லாம் கேட்கணும், கரெக்டா? அப்போ இதெல்லாம் கேட்குறதுக்கு தான் ஃபார்ம்ஸ் டாட் பைன்னு ஒரு ஃபைல் வேணும். ஏன்னா நீங்கள் அதெல்லாமே நீங்கள் யூசர்கிட்டேருந்து டேட்டா வாங்குறீங்கனாலே அது ஃபார்ம்ஸ், அது மறந்துடாதீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் லாஜிக் எழுதுறீங்கனாலே அது வியூஸ், அதை மறந்துடாதீங்க. டிபி கனெக்ட் பண்ணுறீங்கனாலே அது மாடல்ஸ், அதையும் மறந்துடாதீங்க. ஒரு பக்கம் மாடல், நடுவில் வியூ, இந்த பக்கம் ஃபார்ம்ஸ். இந்த ஃபார்ம்ஸ் மூலமாக தான் நம்ம டேட்டா அதாவது ஹெச்டிஎம்எல்ல கொடுக்குற டேட்டாவை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்ல. வெறும்னே ஹெச்டிஎம்எல்ல ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் வேலை செஞ்சிடாதுல்ல, அதுக்கு தான் இந்த ஃபார்ம்ஸ். அப்போ ஃபார்ம்ஸில் போயிட்டு இப்போ என்னென்ன ஹெச்டிஎம்எல்ல என்னென்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு காட்டோன்னா, எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுன்னு நான் மாடல்ஸில் ஒன்று வச்சுருக்கேன், நான் மாடல்ஸ் வச்சுருக்கேன், அந்த மாடல்ஸில் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன், அங்கே என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னோடய ஃபார்மில் வேணும். வெரி சிம்பிள். ஃபார்ம்ஸ்க்கு ஃபார்ம்ஸ் மாடியூலில் மாடல் ஃபார்முக்கு ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள், அதில் உங்களோட கிளாஸ் நேம், இந்த இடத்துல மெட்டான்னு கொடுத்து அதை கொடுங்க. இந்த மெட்டா டேட்டா பற்றிலாம் நேற்றே பேசிட்டோம், அதில் எல்லா ஃபீல்டும் வேணும்னா எல்லா ஃபீல்டும் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ எல்லா ஃபீல்டும் இங்கே கிடச்சிருச்சு ஃபார்ம்ஸ் டாட் பைக்கு, எங்கேருந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேருந்து எல்லா ஃபீல்டும் கிடச்சிருச்சு. இப்போ தான் அப்போ நான் இது இப்போ இது எல்லாம் கிடைக்க போகுது. அப்போ இதுக்கு ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் வேணும்ல இதை பண்ணுறதுக்கு, அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை தான் போய் க்ரியேட் பண்ண போகிறேன். ஹெச்டிஎம்எல் க்ரியேட் டாட் ஹெச்டிஎம்எல். அப்போ க்ரியேட் டாட் ஹெச்டிஎம்எல் எங்கேருந்து? அது பேஸ் ஹெச்டிஎம்எல்லேருந்து. அங்கேருந்து டேட்டாவை எடுத்து எனக்கு இந்த ஃபார்ம் கொடுக்க போகிறேன். இந்த ஃபார்ம் கொடுத்தாலே கண்டிப்பாக மெத்தட் வந்து போஸ்ட்டு கெட்டு இந்த மாதிரி கொடுக்கணும், அது யூஆர்எல் சம்மந்தப்பட்டது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது தேடுங்க அது என்னென்னு. சரியா? ரொம்ப ஈஸி தான். சுருக்கமாக சொல்லணும்னா அதில் டீட்டெயிலாக வேணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. கெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா யூஆர்எல் அப்படியே போகும், போஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி போகும். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம். அப்போது நீங்கள் இங்கே என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஃபார்ம்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு இங்கே சொல்கிறேன். எந்த ஃபார்ம்லேருந்து? இங்கே நீங்கள் என்னென்னலாம் கொடுக்குறீங்க? இந்த ஃபார்ம் கரெக்டாக இங்கேருந்து உங்களுக்கு எல்லா டேட்டாவையும் க்ரியேட் டாட் ஹெச்டிஎம்எலுக்கு கொண்டு வந்துட போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ இந்த ஃபார்முக்கு டேட்டா இங்கே ஃபார்ம்னு கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல லைன் நம்பர் 6ல ஃபார்ம்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஃபார்ம்னு கொடுத்துருக்கிறத இந்த ஃபார்ம்ஸ் டாட் பைல எங்கேயாவது கொடுத்துருக்கோமா? ஃபார்ம் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாவது இருக்கா? ஃபார்ம்ஸ் இருக்குது, அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த ஃபார்ம்ஸ் ஏற்கனவே இருக்கிறது, இம்போர்ட் ஃபார்ம்ஸ். அப்போது நான் சொல்கிறேன் உங்ககிட்ட இந்த ஃபார்ம்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க, அது வந்து ஃபார்ம்ஸ் டாட் மாடல் ஃபார்மோட சப் கிளாஸாக வச்சுருக்கீங்க, அதிலேருந்து தாங்க நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா, ஆமாம் அதில் இருக்கிற அதை தான் கண்டென்ட்டாக எடுக்க போகிறோம். ஆனால் ஹெச்டிஎம்எல் ஃபைலை, முக்கியமான கேள்வி என்ன, ஹெச்டிஎம்எல் ஃபைலை கனெக்ட் பண்ணுற பைத்தான் ஃபைல் எது? ரெண்டே ரெண்டு ஃபைல் தான், சொல்கிறீங்களா? டிபியிலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்தோம், எடுத்துகிட்டு வந்து ஹெச்டிஎம்எலுக்கு காட்டணும். இப்போ நம்ம வேலை ஹெச்டிஎம்எல்லேருந்து எடுத்துகிட்டு டிபிக்கு போனோம். அப்போ டிபியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஹெச்டிஎம்எலுக்கு காட்டினாலும் இடையில வியூஸ் வேணும், ஹெச்டிஎம்எல்லேருந்து எடுத்துகிட்டு போய் டிபிக்கு போகணுனாலும் இடையில வியூஸ் வேணும். இந்த பாயிண்ட் கரெக்டா? கண்டிப்பாக வியூஸ் இல்லாமல் நீங்கள் டிபியை பிடிக்க முடியாது, கரெக்டு தானே? அப்போது நீங்கள் வியூஸுக்கு போய் அப்போ வியூஸ் கேட்கும், என்கிட்ட திரும்ப வந்திருக்கீங்களே நீங்கள் ஏதாவது போஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் வியூஸ். ஆமாங்க, நான் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன், அந்த ஃபார்மில் நான் போஸ்ட் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருந்தேன். அப்போ வாங்க, அப்போ பார்க்கும், நீங்கள் வச்சுருக்கிற மெத்தடு போஸ்ட்டு தானா? ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு தகவலை டிபிக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் எல்லாத்தையும் சரியான தகவல் தான் கொடுத்துருக்கீங்களான்னு நான் முதல்ல செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் பாதி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா டிபி என்னையை கூப்பிட்டு திட்டோம், என்னப்பா ஒழுங்காக எல்லா டீட்டெயில்ஸும் கொண்டு வரலாம், அவரை கொண்டு போய் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், டிபி என்னையை திட்டோம். நான் ஒரு நிமிஷம் நீங்கள் வச்சுருக்கிறது
போஸ்ட்டு தானு பார்த்துக்கிறேன். அப்படி போஸ்ட்னால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபார்மில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிக்கிறேன். வாங்கி அது வேலிடான்னு பார்க்குறேன். அப்படி வேலிடாக இருந்தால் அந்த ஃபார்மில் உள்ள எல்லா டேட்டாவையும் நான் போய் டிபியில் சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா அப்படின்னு கேட்கும். அப்போ இந்த லைன் புரியுதா? நம்ம இதுவரைக்கும் இப்படி எழுதலை. இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம்னா, ஜஸ்ட் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே தான் கொண்டு போய் காட்டுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ இங்கே எழுதியிருக்கிற நாலு லைன் தான் நமக்கு அதை கொண்டு வந்து கொடுக்குது. இந்த லைன் புரியுதா? இது வரைக்கும் தான் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை எது வரைக்கும் பண்ணோன்னு. இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய இடம் வந்துருச்சு. என்ன பதில் சொல்ல வேண்டிய இடம் வந்துருச்சு? ஓகே, நீங்கள் views.py ஃபார்ம் எல்லாம் சேவ் பண்ணிட்டீங்க. ஃபார்மை சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு கிளிக் பண்ணுறோம். இல்லைனா இந்த இடத்துல ஏதோ ஒரு, இப்போ இந்த இடத்துல ஒரு டேட்டாவை வாங்குகிறோம். எங்கே create.html ஒரு டேட்டாவை வாங்குகிறோம். அந்த டேட்டாவை வாங்கி views.py போய் கொடுத்துட்டோம். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் எந்த பேஜை காட்ட போகிறீங்க? கொடுத்ததுக்கு அப்புறமாவும் திரும்பவும் நீங்கள் இண்டெக்ஸ் தானே காட்டணும், கரெக்டா? கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நம்ம இண்டெக்ஸ் தானே காட்டணும். அப்போ நான் அதை எப்படி இங்கே கொடுக்குறது? அப்போ என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? இப்போ நான் இந்த, அதாவது என்ன, இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் ஆட் நியூ ஸ்டூடெண்ட்னு கொடுத்தோடனே ஒரு ஒரு ஸ்க்ரீன் வரப்போகுது. அதில் இந்த ஃபீல்டெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுக்க போகிறீங்க. சப்மிட்னு கொடுத்தோடனே எந்த பேஜுக்கு போகணும், இதுதான் கேள்வி. அப்போ நீங்கள் சப்மிட்னு கொடுத்தோடனே இங்கே சேவ் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் கொடுத்த டேட்டா சேவ் ஆயிடுச்சு. இதெல்லாம் நேற்று பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சேவ் ஆயிடுச்சு. அப்படி கொடுத்தோடனே எந்த பேஜுக்கு நம்ம போகிறோம், இதுதான் கேள்வி, கரெக்டா? அப்போ முதல்ல இது சேவ் ஆயிடுச்சாங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோமா? அதுதான் நேற்று நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம கொடுத்த, நம்ம இப்போ செலின், திருநெல்வேலி, ராஜராஜன், தஞ்சாவூர், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோமா? இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? URLs.py போனோம். URLs.py போயிட்டு கிரியேட்டுங்கிறத கொடுத்து பார்த்தோம். நான் திரும்ப இதை வேணாலும் காமிக்கிறேன். இந்த இடத்துல கிரியேட்டுன்னு கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல கிரியேட்டுன்னு கொடுத்துட்டீங்க. கிரியேட்டுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறீங்க. ஸ்டூடெண்ட் நம்பர் 123, ஸ்டூடெண்ட் நேம் இப்போ வந்து பவித்ரா, ஸ்டூடெண்ட் கிளாஸ் 9th படிக்கிறாங்க, அட்ரஸ் கும்பகோணம். இப்படி ஒரு அட்ரஸ் கொடுத்துட்றேன், ஆட் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ ஆட் ஸ்டூடெண்ட்டு கொடுத்துட்டேன், ஆட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஆட் ஆயிடுச்சாங்கிறத திரும்ப போய் நான் செக்கில் போய் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறத போய் பார்த்துக்கலாம். இங்கே கீழே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நான் போய் பார்த்துக்கலாம். அது ஒரு ஸ்டெப்பு, அது ஓகே. இப்போ நான் இங்கே கொடுத்த உடனே, இங்கே ஆட் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்த உடனே எனக்கு எந்த பேஜ் டிஸ்பிளே ஆகணும், அதான் கேள்வி. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரீடைரக்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. எங்கே? உங்களோட views.py போங்க. views.py போயிட்டு ரிட்டன், நம்ம இது வரைக்கும் ரிட்டன் ரெண்டர் தானே கொடுத்துட்ருக்கோம். இந்த ரிட்டன் ரெண்டரோடு சேர்ந்து, ரெண்டர்னால் ஒரு HTML-ஏ போய் ரெண்டர் பண்ணுறது, ரீடைரக்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இம்போர்ட் ரெண்டர் கமா ரீடைரக்ட்ன்னு கொடுங்க. உங்களோட views.py-ல ரெண்டர் கமா ரீடைரக்ட் அப்படின்னு கொடுங்க. அப்படி கொடுத்துட்டு ஜாங்கோ ஷார்ட்கட்ஸ் இம்போர்ட் ரெண்டர், அதுக்கப்புறமா ரீடைரக்ட்னு கொடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எனக்கு இந்த ஃபார்ம் வேலிடாக இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டன் ரீடைரக்ட், எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும், எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணுமோ நீங்கள் அந்த பேஜை கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் /check கொடுத்தீங்கன்னா செக்குக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் இங்கே என்ன பேர் கொடுக்குறீங்களோ, செக்குன்னு நம்ம வந்து அங்கே URLs.py-ல ஒன்று வச்சுருக்கோம்ல, ஹோம் பேஜுக்கு வந்து செக்குன்னு தான் வச்சுருக்கோம். அதனால் அதுக்கு ரீடைரக்ட் ஆகணும்னா இந்த இடத்துல views.redirect அதை நம்ம கொடுத்துக்கலாம். இது புரியுதா? அப்போ நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணால் மட்டும் உங்களுக்கு வந்து க்ரியேட் வியூவில் செக்குக்கே ரீடைரக்ட் ஆகும். இந்த ஸ்டெப் வரைக்கும் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் ப்ராஜெக்டை ரன் பண்ணியிருப்பீங்க. ரன் பண்ணி பார்த்து /check கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்திருப்பீங்க. இந்த ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு போங்க. இந்த ஆட் நியூ ஸ்டூடெண்ட் எங்கே இருக்கும் உங்களுக்கு? index.html இருக்குமா? அந்த index.html இந்த ஹேஷுக்கு பதிலாக /create கொடுங்க. லிங்க்கு கொடுக்கணும்ல, கரெக்டா? அப்போ தானே நீங்கள் /create என்ன கொடுத்துருக்கீங்க? URLs.py-ல /create views.create views_create கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த க்ரியேட்டுக்கு போகும். அப்போ நீங்கள் மறந்துடாமல் உங்களோட index.html இந்த லிங்க்கை ஆட் பண்ணுங்கள். /create கொடுங்க. அப்படி /create கொடுத்துட்டு உங்களோட ப்ராஜெக்டை ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்து அவுட்புட் வருதா பார்த்து சொல்லுங்கள். நான் ஒரே ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டேன், இதை ஆட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் index.html இங்கே போய் நிற்கிறீங்க. இங்கே போய் நின்றுட்டு நீங்கள் ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு கிளிக் பண்ணுவீங்க. ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு கிளிக் பண்ணோடனே ஒரு இன்னொரு பேஜ் வரணும்ல.
அந்த பேஜுக்கான லிங்க் இது க்ரியேட்டுங்கிறது. அப்போ அந்த க்ரியேட் எங்கே போகும், யூஆர்எல்ஸ் டாட் பைக்கு போகும். யூஆர்எல்ஸ் டாட் பைக்கு போய் அது க்ரியேட் வியூவுக்கு போகும். திரும்ப க்ரியேட் வியூனா வியூஸ்க்கு போகும். வியூஸ்க்கு போய் அங்கே ஃபார்மை நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த க்ரியேட் டாட் எஸ்டிஎம்எல் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். இதான் நடக்க போகுது. இப்படி கொடுங்க. இப்படி கொடுத்து உங்களால் ஸ்டூடெண்ட்டை அப்டேட் பண்ண முடியுதா, ஆட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆட் நியூ ஸ்டூடெண்ட் கொடுக்க போகிறேன். நடக்குது. ஓகே, ஆட் நியூ ஸ்டூடெண்ட். இங்கே செக்குக்கு போயிட்டேன், பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஆட் நியூ ஸ்டூடெண்ட் கொடுக்க போகிறேன். ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் 100 இப்படி ஏதாவது ஒன்று கொடுப்போமா. 345 குமார் 8வது படிக்கிறாரு, மயிலாடுதுறை. ஏதாவது ஒரு ஊர் பேர் கொடுப்போம். மயிலாடுதுறையா? ஐயோ, ஊர் பேர் ஸ்பெல்லிங் தெரியலிங்க. மயிலாடுதுறை. சரி, குமார் மயிலாடுதுறை ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துருச்சா? பவித்ரா, பவித்ரா ரெண்டு தடவை ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் ரெண்டு தடவை ஆட் ஆகிருக்கு போல். இது வரைக்கும் வந்துருச்சு கரெக்டாக? அப்போது நமக்கு இப்போ டிபியில் டேட்டா பேஸில் டேட்டாவை அப்டேட் பண்ண தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் சொல்கிறீங்களா? இப்போ இந்த இடத்துல டெலீட் பண்ணணும் இல்லை அப்டேட் பண்ணணும் கரெக்டாக? இப்போ என்ன கேள்விங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ டெலீட்டோ அப்டேட்டோ பண்ணணும்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சரி, எந்த ரோவை டெலீட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் எப்படி டெலீட் பண்ண முடியும்? இப்போ அந்த லாரி ப்ரூஸ்னு ஒன்று டெலீட் பண்ண போகிறீங்களா, ராஜராஜனுங்கிறதையா, செலீனுங்கிறதையா, எதை டெலீட் பண்ண போகிறீங்க கரெக்டாக? அப்போ இதில் எதை டெலீட் பண்ணுறது, எந்த டேட்டாவை நான் டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் எந்த டேட்டாவை டெலீட் பண்ணாலும் எனக்கு தெரியும், டிஃபால்ட்டாக ஜாங்கோ வந்து ஒரு ஐடி கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் அந்த ஐடி வச்சு தான் டெலீட் பண்ணணும். அது ஒரு பாயிண்ட். சரி, அது வந்து லாஜிக், எப்படி லாஜிக் எழுதுறது அப்படிங்கிறது. இங்கே என்ன தெரியுமா? அப்போ நான் வந்து ஒவ்வொரு ரோ பக்கத்துலேயும் ஆட் இல்லை, இந்த இடத்துல அப்டேட் டெலீட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும். இப்போ நான் போகிறேன், எங்கே போகிறேன், இந்த இடத்துல இங்கே தானே என்னோடய டேட்டா எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. இப்போ 2 கதிரவன், 3 மதுரைன்னு காமிக்குது. இந்த இடத்துல இப்போ நான் மதுரைக்கு வலது பக்கத்தில் அப்டேட் டெலீட் அப்படின்னு 2 லிங்க்கை ஆட் பண்ண போகிறேன். பண்ணலாமா? இந்த இடத்துல 2 லிங்க் ஆட் பண்ணுவோம். எங்கே? என்னோடய டேபிளில் 4வது காலம் அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு அப்புறமா நான் ஒரு இன்னொரு ஒரு காலம் ஆட் பண்ண போகிறேன். இன்னொரு ஒரு காலம் எப்படி ஆட் பண்ணுறது? டிடி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஏஹெச்ரஃப் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போதைக்கு என்ன லிங்க்குன்னு தெரியாது, அதனால் ஹேஷ்னு கொடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல 1 அப்டேட் அப்டேட்டுன்னு கொடுத்தாச்சு. அதே இடத்துல இன்னொரு லிங்க் ஒன்று கொடுக்க போகிறேன், ஏஹெச்ரஃப் அப்படின்னு கொடுத்து இன்னொன்று டெலீட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இது உங்களுக்கு புரியுதா? இந்த 2 லிங்க்கையும் இது பண்ணியாச்சு, டிடியை க்ளோஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ நான் என்னோடய பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கோடை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அப்டேட் டெலீட்டுன்னு இப்படி பக்கத்தில் வந்துடும். அப்போ நான் எதை டெலீட், இப்போ இதை கிளிக் பண்ணால் ஒன்றும் நடக்காது. இதை கிளிக் பண்ணால் மேலே லிங்க்கு பாருங்கள், இந்த இடத்துல லிங்க் பாருங்கள், இந்த டாப்பில் பாட்டம் லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல இந்த 729 காமிக்குதுல, இந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இங்கே கர்சர் மூவ் பண்ணும்போது செக் ஸ்லாஷ் ஹேஷ்னு காமிக்குதா? டெலீட்டை கிளிக் பண்ணாலும் அப்டேட்டை கிளிக் பண்ணாலும் அதான் காமிக்கும். மேலே யூஆர்எல்லையும் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் அதே தான் காமிக்கும். இந்த இடத்துல பார்த்தாலும், ஏன்னா நீங்கள் ஹேஷ் தான் கொடுத்துருக்கீங்க, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எங்கேயுமே போகாது. அப்டேட் டெலீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கேயுமே போகாது. இப்படி ஒரு லைன் ஆட் பண்ணிக்கிறீங்களா? என்ன சொல்லணும்? இப்போ டெலீட் பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல செக்குன்னு கொடுத்து டெலீட் பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல அப்டேட் டெலீட்டுன்னு கொடுத்து டெலீட் பண்ண போகிறீங்க. டெலீட் பண்ணுறதுக்கு நான் எந்தெந்த ஃபைலெல்லாம் கை வைக்கணும் சொல்லுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபைல் சொல்கிறீங்களோ அந்த ஃபைலெலாம் கை வைக்க போகிறேன். அந்த ஃபைலெல்லாம் தான் போய் எடிட் பண்ணணும். அப்போது நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு எங்கெங்கெல்லாம் கை வச்சிங்க? யூஸ் டாட் ஃபைலில் போய் எடிட் பண்ணிங்களா? ஆமாம், ஹெச்டிஎம்எல்ல கை வச்சாலே, ஹெச்டிஎம்எல்ல நீங்கள் ஒரு கண்டென்ட்டை இன்சர்ட் பண்ணுறீங்க, டிஸ்பிளே பண்ணுறீங்கனாலே நீங்கள் மறந்துடாமல் போக வேண்டிய பைத்தான் ஃபைல் எது? வியூஸ் டாட் பை. இப்போ வியூஸ் டாட் பைக்கு போங்க. யாராவது ஒருத்தர் டெலீட்டுன்னு தேடி வந்தான்னா அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதானே இப்போ பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம போகிறோம், ஒரு டெஃபினிஷன் க்ரியேட் பண்ணுறோம். டெஃபினிஷன் டெலீட் அண்டர்ஸ்கோர் வியூ. யாராவது ஒருத்தன் டெலீட்டுன்னு வரியா பாப்பா, டெலீட்டுன்னு வந்தால் அவனையை ஹேண்டில் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது, டெலீட்டுக்கு வெறும் ரெக்வஸ்ட்டோடு வரமாட்டார். இந்த ஆளை தூக்கி விடுங்க டேட்டா பேஸ்லேருந்து,
இந்த ரோல் நம்பரை தூக்கி விடுங்க, இந்த ஐடியை தூக்கி விடுங்கன்னு வருவார். அப்போ டெலீட் பண்ண வர்றவர் கையில் ஐடியோட வருவார். மறந்துடக்கூடாது, இதுதான் ப்ரைமரி கீ. நீங்கள் இது வரைக்கும் எழுதின ஃபங்க்ஷன்ஸில் இப்படி எழுதலை, ரெக்வஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருப்பீங்க. இப்போ டெலீட் கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா டெலீட்டோ அப்டேட்டோ ஐடி இல்லாமல் பண்ண முடியாது, அதனால் மறந்துடாமல் டெலீட் வியூவில் ரெக்வஸ்ட் கமா ஐடின்னு கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டு யாரை டெலீட் பண்ண போகிறீங்க? அதான் மேலே வச்சுருக்கோமே, ஸ்டூடெண்ட் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் அப்படின்னு கொடுத்தா எல்லாத்தையும் தூக்கி விட்டுறோம். அப்போ எல்லாத்தையும் தூக்கி விட்டுறவா? ஆள்னு கொடுத்தீங்கன்னா எல்லாரையும் எடுத்துரும். இப்போ நீங்கள் இதில் ஆள் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் டாட் டெலீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி விட்டுறோம். எல்லாத்தையுமா தூக்கி விடணும்? எல்லாத்தையுமே டேட்டா பேஸ்லேருந்து டெலீட் பண்ணிடவா? தேவையில்லை. அப்போ யாரை டெலீட் பண்ணுறது? இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸில் நான் சொல்கிற ஐடியை வச்சு தூக்கி விடுங்க. நான் தான் ஐடி கொடுக்குறேன்ல, ஐடி ஈக்குவல்ஸ் டு ஐடின்னு வச்சுக்கோங்க. அந்த இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ இங்கே ஐடியில் ஸ்டோர் ஆகும். அந்த ஐடியை போய் ஸ்டூடெண்ட்ஸில் போய் தேடும், அதை டெலீட் பண்ணிடுவோம். வேலை முடிஞ்சது கரெக்டா? எங்கே வேலை முடிஞ்சது? டெலீட் வியூவில் வேலை முடிஞ்சது. டெலீட் வியூவுக்கு ஒரு ஐடியோடு வந்தால் வேலை முடிஞ்சது. ஆனால் இது மொத்த வேலையும் முடிஞ்சுதா? மொத்த வேலையும் முடியலை. இப்போ எதை எதெல்லாம் எடிட் பண்ணணும்? முதல்ல வியூஸில் அப்டேட் பண்ணாலே மறந்துடாமல் போய் யூஆர்எல்ஸ் டாட் பைல போய் எடிட் பண்ணணும். இன்னொன்று, நம்மளோட இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல்ல தானே இப்போ டெலீட் இருக்குது. இந்த டெலீட்டை கிளிக் பண்ணுனா எங்கே போகணும்? இப்போ எங்கேயுமே போகாது கரெக்டா? அப்போ நீங்கள் டெலீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துக்கு போகணுங்கிறத, எப்படி இங்கே ஆட் நியூ பட்டனை கிளிக் பண்ணால் க்ரியேட்டுங்கிறதுக்கு போனீங்களோ, அதே மாதிரி டெலீட்டை கிளிக் பண்ணால் எங்கே போகணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்போ டெலீட்டை கிளிக் பண்ணால் எனக்கு டெலீட் வியூக்கு போகணும். நீங்கள் டெலீட் வியூக்கு போகணும், ஸ்லாஷ் டெலீட்னு கொடுத்துட்றேன். அங்கே என்ன பேர் கொடுத்துருக்கேன்? டெலீட் தானே, அது யூஆர்எல்ஸ் டாட் ஃபைலில் போய் அப்டேட் பண்ணுவோம் சரியா? இங்கே ஸ்லாஷ் டெலீட்னு கொடுத்துட்றேன். மறந்துடாமல் நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? மறந்துடாமல் செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த இடத்துல டெலீட் பண்ணும்போது யாரை நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்க? அப்போது எனக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்டுன்னு நீங்கள் எஸ்டின்னு எடுத்துகிட்ருக்கீங்கள, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடியை நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா டீஃபால்ட்டாக அது கொடுக்கும். டீஃபால்ட்டாக ஒரு ப்ரைமரி கீ ஐடியை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாங்கோ ஜென்ரேட் பண்ணுங்கிறது நம்ம முன்னாடி படித்த பாடம். ஒருவேளை மறந்துருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இல்லை, இது நம்பர் நம்ம கொடுக்குறது. அது ரேண்டமாக இல்லை, அது வந்து ப்ரைமரி கீயாக ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் ஒரு ஐடியை கொடுக்கும். அந்த ஐடி இப்போ நீங்கள் டெலீட் பண்ண போகும்போது எனக்கு இந்த ஐடியோடு போங்க. ஐடியோடு எங்கே போங்க? அதை தான் அப்போ எங்கே போகணுங்கிறது தெரியாது. அப்போ நான் இதை கிளிக் பண்ணால் எங்கே போகணும் அதை யூஆர்எல்ஸ் டாட் பைல போய் சொல்ல போகிறேன். இப்போ யூஆர்எல்ஸ் டாட் பைக்கு போய்க்கோங்க. யூஆர்எல்ஸ் டாட் பைக்கு போயிட்டு யாராவது ஒருத்தங்க வருவாங்கப்பா, வந்து டெலீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி டெலீட்டுன்னு சொல்கிறவன் கையில் ஹெச்டிஎம்எல்லேருந்து ஒரு ஐடியை தூக்கிட்டு வருவான். அதான் ஹெச்டிஎம்எல் டேக். ஹெச்டிஎம்எல்லேருந்து ஒரு ஐடியை தூக்கிட்டு வருவான். அப்போ டெலீட் ஸ்லாஷ்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரோடு யாராவது வந்தாங்கன்னா வியூஸில் இருக்கிற டெலீட் வியூவுக்கு போயிரு. புரியுதா? இந்த டெலீட் வியூவுக்கு போயிரு. அப்போது இந்த இடத்துல டெலீட் வியூ வியூஸ் டாட் டெலீட் வியூவுக்கு போவோம். இப்போ வாங்க வியூஸ் டாட் டெலீட்டுக்கு. அவர் ஐடியோடு வந்திருப்பார், அந்த ஐடியை டெலீட் பண்ணி விட்டுறோம். முடிஞ்சுதா? டெலீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதே பேஜை டிஸ்பிளே பண்ணணும். அதே பேஜை டிஸ்பிளே பண்ணணுன்னா எந்த பேஜை? நீங்கள் எந்த பேஜில் இருப்பீங்க? செக் ஹோம் பேஜில் தானே இருப்பீங்க. அதனால் அதுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்ருவோம். அப்போ ரீடைரக்ட் மேலே ரீடைரக்ட் கொடுத்தோம்ல, இதே ரீடைரக்ட் தான் இங்கேயும். அப்படியே காப்பி பேஸ்ட். நான் திரும்பவும் உங்களுக்கு புரியலைனாலும் திரும்ப சொல்லணுன்னாலும் சொல்கிறேன். இந்த ஃப்ளோ புரியுதா? எனக்கு வேலை செய்யுது. இப்போ நான் ராஜாங்கிறத கொடுக்க, ராஜா ஏற்கனவே இங்கே டெலீட் பண்ணிட்டேன். இப்போ கதிரவன்கிறத டெலீட் பண்ண போகிறேன். இங்கே டெலீட்டுன்னு கொடுத்தா கதிரவன் டெலீட் ஆயிடுச்சு. அருண்மொழி டெலீட், ஏதோ இங்கிலீஷ் பேராக இருக்குது. வரிசையாக எல்லாத்தையும் தூக்கி விட்ருவோம். டெலீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. டெலீட் எனக்கு நல்லா வேலை செய்யுது. உங்களுக்கும் இப்படி அடடா, எதையோ ஒன்றில் தேவையில்லாமல் கிளிக் பண்ணிட்டேனே. மேட்சிங் குவரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். பரவாயில்ல, ஏதோ ஒரு நம்பர், ஒரே நம்பர் கொடுத்துருப்பேன் போல், அதனால் மேட்சிங் குவரி ஏதோ வந்திருக்கு. சரியா? உங்களுக்கும் இப்படி வேலை செய்தால் பார்த்து சொல்லுங்கள். இங்கே போயிட்டேன், அப்டேட் என்ன கொடுத்தாலும் எனக்கு வேலை செய்யாது, டெலீட் தான் எனக்கு வேலை செய்யும் கரெக்டா? அப்போ அப்டேட் வேலை செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது?
அப்போ டெலிட் வேலை செய்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் அப்டேட் வேலை செய்கிறதுக்கும் பண்ணணும் கரெக்டா? ஆனால் அப்டேட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது. டெலீட்டில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிட்டீங்கன்னா, டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப அதே பேஜை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. அப்டேட்டில் அப்படி பண்ண முடியுமா? எப்படி க்ரியேட் வியூவுக்கு நீங்கள் வேறு ஒரு பேஜை க்ரியேட் டாட் ஹெச்டிஎம்எல்னு வேறு ஒரு பேஜை காட்டினீங்கல்ல யூசர்கிட்டேருந்து ஃபார்ம் வாங்குற மாதிரி, அதே மாதிரி அப்டேட்டுக்கும் இப்போ என்ன அப்டேட்னா, ஸ்டூடெண்ட்டோட நேம் அப்டேட் பண்ணலாம், ஐடி அப்டேட் பண்ணலாம், எதை வேணாலும் அப்டேட் பண்ணலாம் கரெக்டா? அப்போ எனக்கு அப்டேட்டுக்கு தனியாக ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் தேவைப்படும். அப்டேட்டுன்னு நான் கொடுத்த உடனே எனக்கு வேறு ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகணும். இதுலேயே எப்படி அப்டேட் பண்ண முடியும்? அந்த பேஜில் இந்த 4 டேட்டா மட்டும் எனக்கு காட்டணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா? எங்கே போயிட்டு இப்போ நான் அப்டேட்டுக்கு போயிட்டேன். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வழியே சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த க்ரியேட்டை பார்த்துட்டேன், க்ரியேட்டை பார்த்துட்டேன். டெலீட்லேருந்து ஐடி வேணுங்கிற ஐடியா, டெலீட்லேருந்து எனக்கு தேவைப்படுறது என்னது? அப்டேட் பண்ணும்போதும் டெலீட்டுக்கு எப்படி ஐடி தேவைப்பட்டதோ அதே மாதிரி அப்டேட்டுக்கும் கண்டிப்பாக ஐடி தேவை. ஆனால் அப்டேட்டுக்கு வேறு ஒரு ஃபார்மும் தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? ரெண்டுத்தோட மிக்ஸ்டு தான் அப்டேட்டை க்ரியேட் பண்ணுறேன். அப்டேட் அண்டர்ஸ்கோர் வியூ அப்படிங்கிறதுல ரெக்வெஸ்ட் கமா ஐடி கொடுத்துக்கிட்டேன். எனக்கு ரெக்வெஸ்ட்டும் வேணும், ஐடியும் வேணும் கரெக்டா? அப்போ நான் ஸ்டூடெண்ட்டோட ஐடியை வாங்குகிறேன். அந்த ஐடிக்கு தான் நான் வந்து அப்டேட் கொடுக்க போகிறேன். அதனால் ஸ்டூடெண்ட் அதெல்லாம் அங்கேருந்து காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறேன். டெலீட்லேருந்து வாங்குகிறேன். வாங்கிட்டு இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை டைரெக்டாக டிபியிலேருந்து டெலிட் பண்ணேன் முன்னாடி. இப்போ டிபியிலேருந்து டெலிட் பண்ண வேண்டாம், இந்த வேல்யூவை ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலில் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன வேல்யூ வாங்கியிருக்கீங்களோ அதை ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலில் டிஸ்பிளே பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது? ரிட்டன், ரெண்டர், ரெக்வெஸ்ட். எங்கேருந்து? இங்கேருந்து. அதான் சொன்னேன், டெலீட்லேருந்தும் க்ரியேட் வியூவிலேருந்தும் காப்பி, கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் எடுத்து ஒன்று ரெண்டையும் ஒட்டு சேர்த்தோன்னா அப்டேட் கிடச்சிரும். ரெக்வெஸ்ட், ரெக்வஸ்ட்டுக்கு எங்கே அனுப்ப போகிறீங்க? க்ரெட் ஆப். க்ரெட் ஆப்பில் அப்டேட்டுன்னு உங்கள்கிட்ட ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்கணும். அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலில் 4 பாக்ஸ் இருக்கணும், 4லேயும் யூசரோட டேட்டா வாங்கணும். எப்படி க்ரியேட்டுக்கு வாங்கினீங்களோ அதே மாதிரி. அப்போ க்ரியேட்டை காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கலாம் அப்டேட்டில், அது பண்ண போகிறோம் அடுத்து. வச்சுட்டு ஆனால் க்ரியேட்டில் எம்டியாக டிஸ்பிளே பண்ணிங்க. இங்கே அப்படி கிடையாது, இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷனை அதுதான் கான்டெக்ஸ்ட், அந்த கான்டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணணும். அந்த கான்டெக்ஸ்ட் தான் அப்டேட் ஆட் ஹெச்டிஎம்எல்ல டிஸ்பிளே ஆகும். இந்த இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? ஏன் இப்படி ஒரு லைன் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது புரியுதா? ஏன் இப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது புரியுதா? நான் இதை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த அப்டேட்டுக்கான ஹெச்டிஎம்எல் ஃபைலை க்ரியேட் பண்ணணும். நான் அப்டேட்டுக்கான ஹெச்டிஎம்எல் ஃபைல் இப்போ புதுசாக ஒன்றும் க்ரியேட் பண்ணல, க்ரியேட் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலை எடுத்துக்கிறேன். இல்லைனா இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலை எடுத்துக்கிறேன். இப்படி ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் எடுத்துகிட்டு அது மாதிரியே அப்டேட் டாட் ஹெச்டிஎம்எல்னு சேவ் பண்ணிடுறேன். எங்கே போய் சேவ் பண்ணணும்? நீங்களும் அப்படியே பேரலலாக பண்ணிடுங்க. இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் எடுத்து காப்பி பண்ணி ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ், என்ன ப்ராஜெக்ட்டுங்க இது, க்ரெட்டமோ, டெம்ப்ளேட்ஸ், க்ரெட் ஆப், அப்டேட் டாட் ஹெச்டிஎம்எல், அவ்வளோதான். நான் இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை உங்கள்கிட்ட எடுத்து கொடுத்துட்றேன், அப்டேட் டாட் ஹெச்டிஎம்எல். சரியா? இப்போ நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். என்னென்ன பதில் சொல்லணும்? இங்கே என்னென்னலாம் இருக்கணும் ஒவ்வொரு லைனாக பார்ப்போமா? ஹெச்டிஎம்எல் முதல் லைன் இருக்கணும், ரெண்டாவது லைன் கண்டிப்பாக பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இருக்கணும், பிளாக் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கணும். இங்கே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஹெச்என் கொடுத்துருக்கிறதுல இங்கே சும்மா அப்டேட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துக்குவோம் பிளாக் கண்டென்ட்டில். சரியா? அப்டேட்டுன்னு கொடுத்துட்டு என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் என்ன எதிர்பார்க்குறேங்கிறத சொல்கிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பு இதுதான். என்னுடைய எதிர்பார்ப்பு அப்டேட்டில் இதாங்க உங்களோட பழைய ஸ்டூடெண்ட் நேம், இதான் நம்பர், இதான் நேம். இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கணும், இதான் நேம், இதான் அவர் எந்த கிளாஸ் படிக்கிறாருங்கிறது, இவர் அது இது வந்து அவரோட அட்ரஸ். நீங்கள் இந்த இடத்துல அப்டேட்டுன்னு ஒரு பட்டன் வச்சுருவீங்க. அப்டேட்டுன்னு ஒரு பட்டன் வச்சுட்டிங்கன்னா, அந்த அப்டேட் அப்படின்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இங்கே என்னென்னலாம் மாற்றினீங்களோ அதெல்லாம் மாறிடணும், மாறி அப்டேட் ஆகிடணும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட அப்டேட்டட் உங்களோட இண்டெக்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேமோட அது டிஸ்பிளே ஆகணும். இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். அப்போது நீங்கள் இங்கே 4 மாற்றுறீங்கன்னா, இந்த 4 எதை பொறுத்து மாறணும்? இந்த 4த்துக்கும் சேர்த்து ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடியை பொறுத்து மாறணும். எப்படி டெலீட்டுக்கு ஒரு ஐடி இருந்துச்சோ அதே மாதிரி மாறணும். அப்போது என்னோடய பேஜ் வந்து இப்படி தான் டிஸ்பிளே பண்ணணும். 4த்தையும் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன், கீழே ஒரு அப்டேட் பட்டன் வைக்க போகிறேன். சரி, அப்போ 4த்தையும் டிஸ்பிளே பண்ணணும்ல கரெக்டாக? 4த்தையும் டிஸ்பிளே மட்டும் பண்ண போகிறேன். அப்போ இந்த டேபிள், இந்த இது, இந்த ஃபார் லூப், இது மாதிரி எதுவும் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை.
இது அப்போ டேபிள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். சரியா, எடுத்து விட்டுட்டு இங்கே HTML H1 டேபிளே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னலாம் டேபிள் வேணால் வச்சுக்கலாம். சரியா, அப்டேட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தாச்சு. இப்போது இந்த பட்டனெல்லாம் எடுத்து விட்ருவோம். முதல்ல அப்டேட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரே ஒரு பேஜ் மட்டும் இப்போ டிஸ்பிளே ஆகி, அந்த டைட்டில் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இந்த டைட்டிலில் என்னென்னலாம் டிஸ்பிளே பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகணும். அப்படி தானே, அப்போ தானே நீங்கள் போய் என்டர் எடிட் பண்ண முடியும். அப்போ இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு டெக்ஸ்ட் HTML கண்டென்ட். இங்கே நேம், நேம் ஈக்குவல்ஸ் டு நீங்கள் உங்களோட மாடலில் என்ன பேர் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கோங்க, ரொம்ப வசதியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். மாடலில் எஸ் நம்பர்னு கொடுத்தோன்னா இங்கேயும் எஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு டீஃபால்ட்டாக அங்கே என்ன வேல்யூ இருக்கணும். இந்த இடத்துல இப்போ வேல்யூன்னு கொடுத்து எம்டியாக கொடுத்துடலாம். எம்டியாக கொடுத்துட்டா எம்டியாக டிஸ்பிளே பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, எனக்கு டீஃபால்ட்டாக ஏற்கனவே நீங்கள் ஸ்டூடெண்ட் வச்சுருக்கீங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற எஸ் நம்பர் அதானே உங்களோட மாடல் எம்ப்ளாயி, எம்ப்ளாயியாக ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் நம்பர் அந்த டீட்டெயில் எனக்கு வேணும். அவ்வளோதான். இது என்னன்னு தெரியுதா? இது வந்து நீங்கள் அப்டேட் HTML வரும்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே டிஸ்பிளே ஆகிற கண்டென்ட், இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படிங்கிறது மாடல்லேருந்து. இதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட நேம், ஸ்டூடெண்ட்டோட நேம், ஸ்டூடெண்ட்டோட வேறு என்னங்க வச்சிருந்தோம், கிளாஸ், ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ், இது நாலும் டிஸ்பிளே பண்ணணும். இது நாலும் எல்லாமே டெக்ஸ்ட் பாக்ஸ் தான், இது நாலும் டிஸ்பிளே பண்ணணும். இது வந்து எஸ் நேம், எஸ் கிளாஸ், எஸ் அட்ரஸ், ஸ்டூடெண்ட் டாட் எஸ் நேம், இதெல்லாம் எனக்கு டிபி, டிபிலேருந்து கிடைக்கிற வேல்யூஸ், எஸ் கிளாஸ், எஸ் அட்ரஸ். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வேல்யூவாக என்ன டிஸ்பிளே ஆகும்னா, நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட் நேம் ராஜராஜன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ராஜராஜன் 12வது படிக்கிறாரு, அவர் இந்த ஊர், இந்த அட்ரஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு 4 டேட்டா கொடுக்குறீங்கல்ல, அது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா, இதை ஃபாலோ பண்ண முடியுதா? அப்போது இதை நான் இதை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்படி கொடுத்துட்டு போதுமா, இன்னும் வேலை இருக்கா? இன்னும் வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? இந்த நாளையும் நான் ஒரு ஃபார்மில் வச்சு அந்த ஃபார்முக்கு மெத்தடு கொடுத்து அந்த மெத்தடை நான் போஸ்ட்டுன்னு கொடுத்தாதான் இங்கே கொடுக்குற HTML நான் சப்மிட்னு கொடுத்தோன்னே வியூட்டை போய் நான் சொல்ல முடியும். அதானே நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம், இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தோம், நீங்கள் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு சொல்லுங்கள். HTML போய் க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்க, க்ரியேட் டாட் HTMLக்கு போனீங்க, க்ரியேட் டாட் HTMLல ஒரு ஃபார்ம் இருந்ததுனால தான் அந்த ஃபார்மில் நீங்கள் கொடுக்குற எல்லாத்தையும் உங்களால் சப்மிட் பண்ண உடனே வியூஸ் டாட் பை போய் அந்த ஃபார்மில் எல்லா வேலிடேஷனையும் பண்ணி சேவ் பண்ணிச்சு. அப்போது அதே மாதிரி இங்கேயும் எங்கள் அப்டேட் டாட் HTMLயும் நான் ஒரு ஃபார்முக்குள்ளே எழுதணும். அப்போது அந்த ஃபார்முக்குள்ளே எழுதி தான் நான் இந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணணும். சரியா தப்பா? சரி, இது வரைக்கும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இது வரைக்கும் இருக்கிற கண்டென்ட்டில் உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்கள். பட்டன் வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பட்டன் வேண்டாமா? எல்லோரும் பண்ணிட்டு சொல்லுங்கள், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். பட்டன் வேணும், கண்டிப்பாக பட்டன் வேணும். சப்மிட் பட்டன் ஒன்று வேணும்ல, அப்டேட் ரெக்கார்டு, அப்டேட் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு பட்டன் வேணும்ல, பண்ணுவோம். இப்போ பட்டன் வைக்கணும். பட்டனில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி, பட்டன் வச்சுருவோமோ இல்லை? இந்த இடத்துல என்ன பெரிய வேலை? ஃபார்மில் போயிட்டு இன்புட், ஏற்கனவே பட்டன் எங்கே வச்சுருக்கோம், க்ரியேட் டாட் HTML ஒரு பட்டன் வச்சுருக்கோம்ல, காப்பி பண்ணிட வேண்டியதான். இன்புட் டைப் சப்மிட்டுங்கிறத காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். இன்புட் டைப் ஆட் ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக அப்டேட் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துட வேண்டியதான். இதை பண்ணிடலாம். இதை பண்ணுனா போதுமா? இல்லை, இப்போ நீங்கள் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை கேட்குறேன். இப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணால் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுறீங்க. அப்போ அப்டேட் பண்ணுறீங்கன்னா டேட்டா டிபி வரைக்கும் போகுது. இப்படி டேட்டாவே டிபிக்கு கொண்டு போகிறீங்க HTML-லேருந்து, அப்படின்னாலே ஜாங்கோ உங்களை சும்மா விடாது. இப்படிலாம் வந்து பிளாங்காக நான் டேட்டாவை கொண்டு போக மாட்டேன், என்க்ரிப்ட் பண்ணி தான் கொண்டு போவேன் அப்படின்னு ஜாங்கோ அடம் பிடிக்கும். ப்ரீடிஃபைன்ட் பில்டின் செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டி ஜாங்கோவில் இருக்குது. அந்த செக்யூரிட்டி என்ன அப்படின்னு சொல்லுங்கள்.
சூப்பர். இந்த இடத்துல உங்களோட க்ரியேட் டாட் ஹெச்டிஎம்எல்ல போய் பாருங்கள். சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் கொடுத்துருக்கீங்கல்ல, அப்போ இங்கேயும் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் கண்டிப்பாக. நீங்கள் எங்கே அப்டேட் கொடுக்குறீங்க டெலிட் இந்த மாதிரி டிபியில் போய் உங்களை கை வைக்கிறீங்கனாலே சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இருக்கணும். அப்போ தான் டேட்டாவை அதை எடுத்துகிட்டு போகும், இல்லைனா டேட்டாவை எடுத்துகிட்டு போகாது. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் கொடுக்கலனா. அப்போ சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் கொடுத்துருங்க, அப்டேட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சது. வேறு எதுவும் இதில் வேலை இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்டேட் டாட் ஹெச்டிஎம்எல் ரெடி பண்ணிட்டோம். இதை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, க்ரியேட் டாட் ஹெச்டிஎம்எல் போனீங்க. க்ரியேட் டாட் ஹெச்டிஎம்எல்ல ஃபார்ம் வந்து வாங்கிக்கிட்டீங்க, போஸ்ட்டுன்னு வாங்கிக்கிட்டீங்க. வாங்கிட்டு இங்கே சப்மிட் கொடுத்தீங்க. இந்த சப்மிட் கொடுக்குறதுக்காக தான் இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் கொடுத்தீங்க. ஓகே, இங்கே நீங்கள் சப்மிட்னு கொடுத்தோடனே உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? என்னோடய யூஆர்எல்ஸ் டாட் பை போகணும். யூஆர்எல்ஸ் டாட் பையில் க்ரியேட் வியூ, க்ரியேட்டுன்னு கொடுத்தோடனே ஒரு ஃபார்ம் வருது. அந்த க்ரியேட் வியூ என்ன பண்ணுதுன்னு நான் போய் பார்க்குறேன். க்ரியேட் வியூ என்ன பண்ணுது, வெறுமனை அந்த ஃபார்ம் வச்சுட்டு முதல்ல உங்களுக்கு க்ரியேட் டாட் ஹெச்டிஎம்எல் டிஸ்பிளே பண்ணிடுது. க்ரியேட் டாட் ஹெச்டிஎம்எல் டிஸ்பிளே பண்ணால் ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே ஆயிடுது. அந்த ஃபார்மில் நீங்கள் எல்லா டேட்டாவையும் காமிச்சிடுறீங்க. நீங்கள் எப்போ இந்த போஸ்ட்டை சப்மிட் பண்ணுறீங்களோ, போஸ்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தால் மட்டும் வியூஸ் டாட் பை என்ன பண்ணுவோம், நீங்கள் போஸ்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமாம் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற ஃபார்ம் வேலிடானு அது பார்க்கும். பார்த்து அதை சேவ் பண்ணும். சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த நீங்கள் உங்களோட ஹோம் பேஜை டிஸ்பிளே பண்ணிடும். இது எப்போது, நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணினதுக்கு அப்புறம். ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட எந்த ஃபார்மே இருக்காது. முதல்ல க்ரியேட் டாட் ஹெச்டிஎம்எல் காமிச்சிருக்கோம். க்ரியேட் டாட் ஹெச்டிஎம்எலுக்கு போயிட்டு வந்து அங்கே போஸ்ட் பண்ணியிருந்தால் மட்டும் யூஸ் டாட் பைக்கு வந்து இங்கே ஃபார்மை சேவ் பண்ணும். இதுதான் டிபியில் சேவ் பண்ணும். இந்த இடத்துல இஸ் வேலிடுங்கிறத அது டிஃபால்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ இதே மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் அப்டேட்டுக்கும் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும் தானே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஆனால் இப்போ அப்டேட்டுக்கு போயிட்டு, அப்டேட்டுக்கும் அதே மாதிரி. அப்போ நான் வந்து யூஆர்எல்ஸ் டாட் பைக்கு போயிட்டேன். இப்போ யூஆர்எல்ஸ் டாட் பைக்கு போயிட்டு அப்டேட்டுக்கும் நான் இதெல்லாம் பண்ண போகிறதில்ல, இப்போ சொல்லிவிட்டு விட போகிறேன் அவ்வளோதான். நீங்கள் அப்டேட்டுக்கும் அங்கே அப்டேட்டுன்னு கிளிக் பண்ணின உடனே ஐடி என்னங்கிறத எடுக்கணும், சரியா? அந்த அப்டேட் ஸ்லாஷ் ஐடின்னு பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி அப்டேட் வியூக்கு வரணும். நான் அந்த அப்டேட் வியூ சொல்கிறேன், நீங்கள் மீதி எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. அந்த அப்டேட் வியூக்கு வந்து ஐடியை வாங்கி வச்சுருவீங்க. அந்த ஐடியை வாங்கி வச்சுட்டு போஸ்ட் ஆன் பார்க்கணும், அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரான்னு பார்க்கணும். இன்கேஸ் அந்த ரெக்வஸ்ட் டாட் மெத்தட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தா, அப்படி போஸ்ட் பண்ணியிருந்தா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இதை காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணுறேன், இதை எடிட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல அந்த ஐடியை வாங்கிட்டேன், ஐடியை வாங்கிட்டு அது போஸ்டான்னு பார்க்குறேன். அப்படி போஸ்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு அந்த ஃபார்மில் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடக்கூடாது. இங்கே மட்டும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா க்ரியேட்டுங்கிறது புதுசாக க்ரியேட் பண்ணுறது. அப்போ புதுசாக க்ரியேட் பண்ணும்போது ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட்டை புது ஒரு போஸ்ட்டாக எடுத்துக்கும். இப்போ எனக்கு புதுசு கிடையாது, பழசு. அதனால் இந்த இடத்துல இது என்னோடய பழைய இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது என்னோடய இன்ஸ்டன்ஸ் வந்து ஓல்டு இன்ஸ்டன்ஸ்னு சொல்கிறதுக்கு, அதாவது நான் பழைய ஆப்ஜெக்டை தான், ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் பழசை தான் நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இந்த ஒன்றை மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். இந்த ஒன்றை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு யூஆர்எல்ஸ் டாட் பையில் போயிட்டு அப்டேட்டுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா அப்டேட்டும் முடிஞ்சுது. இந்த ஒன்று தான் இதில் நான் சொல்ல வேண்டிய பெண்டிங், சரியா? அப்போ எப்படி ரெண்டையும் கலந்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எது ரெண்டையும், டெலீட்டையும் க்ரியேட்டையும் கலந்து அப்டேட்டை எப்படி நம்ம யோசித்து பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வேலை ஓவர். கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு அப்டேட்டுக்கு மட்டும் இந்த இடத்துல இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இருந்துச்சு, அதையும் சொல்லியாச்சு. இந்த இடத்துல அந்த க்ரியேட்டுக்கும் அப்டேட்டுக்கும் இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸுங்கிறத சொல்லியாச்சு. ஐடி வாங்குகிறோம், இதெல்லாம் சேம், க்ரியேட் மாதிரியே தான் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போது டேட்டாவை இன்சர்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு, க்ரியேட் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருச்சு, அப்டேட் தெரிஞ்சிருச்சு, டெலிட் தெரிஞ்சிருச்சு. அப்போது நமக்கு இப்போது ஜாங்கோவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தெரியும். அப்போது இனிமேல் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதான். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணியிருக்கேன், இதே மாதிரி ஒரு எம்ப்ளாய்க்கு ஒன்று பண்ணி பாருங்கள். நான் சும்மா டம்மியாக எம்ப்ளாய்க்கு இந்த செஷன் வர்றதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்க்கு ஒன்று பண்ணி பார்த்துருந்தேன். இதே மாதிரி ஒன்று சும்மா முதல்ல அது சொல்லுவோம்னு யோசித்தேன், அவ்வளோதான். அது பண்ணி பார்த்துருந்தேன். ஒரு லைப்ரரிக்கு பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு லெண்டிங் லைப்ரரி நடத்துகிறீங்க, நீங்கள் உங்கள் கிட்டே புக்கு வாங்கிட்டு போனவங்க அவங்க திரும்ப கொடுத்தாங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள்.
அவங்களுக்கு டேட், இப்போ நான் டேட் ஃபீல்டு அப்டேட் பண்ணல, நீங்கள் வந்து ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் புக்கு வாங்கிட்டு போனாங்க, எந்த டேட் வாங்கிட்டு போனாங்க, எந்த டேட் அவங்க ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லை அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரியான க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் வச்சு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிடலாம்ல. கிளாஸ் பேஸ்டு வியூஸ்க்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்டா, ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். கிளாஸ் பேஸ்ட் வியூஸ் தானே, ஏற்கனவே ஃபங்க்ஷன் பேஸ்ட் வியூஸ் என்ன பேர் வைக்கலாம், கிளாஸ் சிபிவி டெமோ அப்படின்னு நான் ஒரு நேம் வச்சுக்கிட்டேன். சிபிவி டெமோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆகிக்கிறேன். சிபிவி டெமோங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆகிக்கிறேன். வழக்கம் போல் தான், ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. மேனேஜ் டாட் பை ஸ்டார்ட் ஆப் சிபிவி ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷனை போய்ட்டு ரொம்ப சின்னதாக தான் பண்ண போகிறேன். நான் இந்த அப்ளிகேஷனுக்கு இப்போ போகிறேன். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதனால் நான் ரொம்ப ஸ்பீடாகவே போகிறேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த அப்ளிகேஷனுக்கு போகிறேன். இந்த அப்ளிகேஷனுக்கு போய்ட்டு என்னோடய செட்டிங்ஸ் டாட் பை இருக்குது, செட்டிங்ஸ் டாட் பையை ஓப்பன் பண்ண போகிறேன். செட்டிங்ஸ் டாட் பையை ஓப்பன் பண்ணிவிட்டு வழக்கம் போல் செட்டிங்ஸ் டாட் பையில் போய் என்ன பண்ணுவீங்க, ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு அப்டேட் பண்ணுவீங்க, அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு அப்டேட் பண்ணுவீங்க. செட்டிங்ஸ் டாட் பை, செட்டிங்ஸ் டாட் பையில் இதை காப்பி பண்ணிக்கிறேன். என்னோடய செட்டிங்ஸ் டாட் பையில் போய்ட்டு கொடுத்தாச்சு. இங்கே போய்ட்டு சிபிவி இன்ஸ்டால்ட் ஆப்பில் சிபிவி ஆப், அவ்வளோதானே. இதெல்லாம் வழக்கமான போய் தானே, அவ்வளோதாங்க. நமக்கு வேலையே எங்கே இருக்குது, இது கிளாஸ் பேஸ்டு வியூ. அப்போ கிளாஸ் பேஸ்டு வியூனா வேலை எங்கே இருக்குது, வியூவில் தான் இருக்குது. உங்களோட வியூவுக்கு போங்க, வியூஸ் ஓப்பன் பண்ணுங்கள். வழக்கமாக என்ன பண்ணுவோம் வியூவில் போய்ட்டு வியூவில் வழக்கமான வியூவை பார்ப்போம். என்ன பண்ணுவோன்னு யோசிக்கணும். வழக்கமாக என்ன பண்ணுவோம், வியூவில் போய் ஃபங்க்ஷனாக எழுதுவோம். ஒரே வியூன்னு ஒரு ஃபங்க்ஷனாக எழுதுவோம். தேவைப்பட்ட மாடல்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, வியூஸில் போய் கிளாஸ் எழுத போகிறோம். அவ்வளோதான், கிளாஸ் எழுத போகிறோம். அப்போ இப்போ என்ன டவுட் தெரியுமா, இப்போ மாடல் வியூ டெம்ப்ளேட்டே ஹெச்டிஎம்எல் பார்த்துக்குது. அந்த ஹெச்டிஎம்எல்லேருந்து வர்றதை ஃபார்ம்ஸ் பார்த்துக்குது. இப்போ பாருங்கள், நீங்கள் இது வரைக்கும் பண்ணதை சொல்கிறேன். ஃபார்ம் நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து விவரமாக என்ன பண்ணிட்டீங்க, ஃபார்ம்ஸ் டாட் மாடல் ஃபார்மோட சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ரொம்ப கிளவராக இதை நம்ம பண்ணிட்டோம். சரி, அதே மாதிரி நான் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னா, நான் எனக்கு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்க, உடனே நான் ரொம்ப விவரமாக என்ன பண்ணிட்டேன், மாடல்ஸ் டாட் மாடல் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன், கிளாஸ் வியூ. அப்போ நான் கிளாஸ் வியூ க்ரியேட் பண்ணணுன்னா வியூன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதோடய சப் கிளாஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அப்போ நான் இங்கே இது வரைக்கும் எப்படி இந்த இடத்துல பழைய வியூஸ்லலாம் வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் ஃபார்ம்ஸ் இதை நான் அப்டேட் பண்ணணும், அதுலேருந்து எடுக்கிறேன்னு சொல்லணும். அதே மாதிரி ஜாங்கோவில் ஏற்கனவே வியூஸ் இருக்குது. எங்கே இருக்குது, ஜாங்கோவில் வியூஸ்னே ஒன்று இருக்குது, ஜாங்கோ டாட் வியூஸ் டாட் ஜென்ரிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே போய்ட்டு இம்போர்ட் வியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது. அப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற கிளாஸ், இந்த இடத்துல ஒரு கிளாஸ் தான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். கிளாஸ் பேஸ்டு வியூஸ்னால் வியூவில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் வியூ அப்படின்னு, இதான் என்னோடய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டில் சும்மா ஃபஸ்ட் வியூன்னு பேர் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் வியூன்னு பேர் வச்சுட்டு இதான் என்னோடய கிளாஸ் நேம், நான் வியூ. இது வியூவோட ஒரு சப் கிளாஸ். இப்போ கிளாஸ் அங்கே வந்து கிளாஸ் நார்மலாக வியூஸ் டாட் பையில் என்ன நடக்கும், நார்மலாக வியூஸ் டாட் பையில் ரெக்வஸ்ட்டு வாங்குவீங்க. அந்த ரெக்வஸ்ட்டு போஸ்ட்டா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே அப்படி இல்லை, கெட்டா போஸ்ட்டாங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு இந்த வியூவில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல கெட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வியூவில், அதை எடுத்து இங்கே நான் ஓவர் ரைட் பண்ணி வச்சுக்கிறேன். என்னோடய ரெக்வஸ்ட் வருது, அதை நான் எப்படி, எனக்கு ரெக்வஸ்ட் கெட்டில் வந்தாலும் சரி போஸ்ட்டில் வந்தாலும் சரி ரெண்டுமே கொடுக்கணும். கெட்டாக இருந்தாலும் போஸ்ட்டாக இருந்தாலும் கிளாஸுக்கு தெரியாது, அதனால் ரெண்டுமே கொடுக்கணும். ஃபங்க்ஷனில் டிஃபால்ட்டாக போஸ்ட்டாக எடுக்கும், இங்கே அப்படி போஸ்ட்டாக எடுக்காது. எவ்வளோதான். இப்போ நான் ரிட்டன், இங்கே ஏதாவது ஒரு HTTP ரெஸ்பான்ஸ் ரிட்டன் பண்ணிக்கோங்க, சும்மா நமக்கு தெரிகிறதுக்காக. H1 ஹலோ எவ்ரி ஒன், நான் இந்த கோடை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஒரு வேலை இருக்குது பெண்டிங், HTTP ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணுறாங்களே, அப்போ இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணணும்ல, ஃப்ரம் ஜாங்கோ டாட் HTTP. இதெல்லாம் பழக்கத்தில் வந்துடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இல்லைன்னா திட்டும் அதுவே, இது யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு திட்டம், அது நெட்டில் தேடினீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான்.
அப்போ views dot pyல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு அந்த கிளாஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியாச்சு அந்த ஃபங்க்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க இது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்னாலே பைத்தானில் செல்ஃப் கொடுக்கணும் ஞாபகம் இருக்குல்ல நம்ம படித்தது இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக் கிளாஸ் இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குல்ல இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் இந்த மாதிரிலாம் அதில் செல்ஃப்னு கொடுப்போம் ஞாபகம் இருக்கா கன்ஸ்ட்ரக்டர் அதுதான் இங்கேயும் அவ்வளோதாங்க வேலை இப்போது அவ்வளோதான் வேலை நான் சும்மா சிம்பிளாக காமிக்கிறேன் மற்றபடி பிஸ்னஸ் லாஜிக்லாம் அங்கே எழுதுன மாதிரியே இங்கேயும் எழுதுனா எழுதிக்கலாம் இப்போ யூஆர்எல்ஸ் டாட் பையில் போயிட்டு நீங்கள் என்ன பேர் கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுத்துக்கலாம் நீங்கள் எங்கேருந்து பண்ணுறீங்க உங்களோட வியூஸ் எங்கே இருக்குது க்ரெட் ஆப்பா அது என்னங்க சிபிவி ஆப்பா அதான பேர் வச்சோம் சிபிவி டெமோ சிபிவி ஆப்பில் தானே வியூஸ் இருக்குது சிபிவி ஆப் கரெக்டாக இம்போர்ட் வியூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அவ்வளோதான் பார்த்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது இந்த இடத்துல சும்மா செக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இங்கே நல்லா பாருங்கள் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா வழக்கமாக என்ன பண்ணுவோம் வியூஸ் டாட்னு கொடுத்து ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருவோம் இப்போ நம்மக்கிட்ட ஃபங்க்ஷனே கிடையாது வியூஸில் ஃபங்க்ஷனே கிடையாது அப்போ வியூஸை கூப்பிட்டு நான் இங்கே கிளாஸ் நேம் கொடுக்குறேன் அந்த கிளாஸை நீ ஃபங்க்ஷனாக மாற்றிக்கோ நான் வந்து கிளாஸ் பேஸ்டு வியூஸ் எழுதுகிறேன் அதை நீ ஃபங்க்ஷனாக மாற்றிக்கோ அப்படின்னா நீங்கள் என்ன பேரில் எழுதியிருக்கீங்க இந்த இடத்துல ஃபஸ்ட் வியூ அப்படின்னு எழுதியிருக்கீங்க இப்போது வியூஸ் டாட் ஃபஸ்ட் வியூ அந்த ஃபஸ்ட் வியூவை நீ ஃபங்க்ஷனாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் ஆஸ் வியூ நான் வியூஸில் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் இது வரைக்கும் ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன் இப்போ கிளாஸ் வச்சுருக்கேன் அந்த கிளாஸை நீ ஃபங்க்ஷனாக மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லணுங்க அவ்வளோதாங்க வேலை அவ்வளோதான் இதில் எனக்கு வேலை இதுதான் கிளாஸ் பேஸ்டு வியூஸ் இதில் இன்னும் டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம் அது வேணால் அடுத்து எப்படிங்கிறது சொல்கிறேன் அப்போது நான் வியூஸில் மட்டும் என்னோட கிளாஸ் நேம் நான் ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து நான் ரெக்வஸ்ட் அனுப்ப ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுதான் கிளாஸ் பேஸ்டு வியூஸ் சின்ன சின்ன அப்ளிகேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாத அப்ளிகேஷன்ஸுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க சரியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ப்ராஜெக்ட்ஸில் கிளாஸ் பேஸ்டு வியூஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்போ ஐயோ திடீர்னு நீங்கள் என்ன ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது மீதி எல்லாம் ஒன்று தான் இந்த வியூஸில் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக கிளாஸ் எழுதணும் அவ்வளோதான் அதை பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலையே ஆஸ் வியூனா என்னென்னு எனக்கு தெரியாது அப்படிலாம் பயந்துடக்கூடாது இங்கே வியூவில் இருக்கிற கிளாஸை நீங்கள் ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூவாக மாற்றுறீங்க அவ்வளோதான் இந்த ஆஸ் வியூ தான் அப்படி மாற்றும் இன்டர்னலாக மாற்றும் ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூவாக மாற்றி ஜாங்கோவுக்கு அதை புரிஞ்சுக்குவோம் கொடுத்துருக்காங்களா அந்த இடத்துல ஹோம் டாட் ஆஸ் வியூ இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் அதுக்காக தான் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது இப்போ போங்க உங்கள் பைத்தான் 3 வேறு எதுவும் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் மேனேஜ் டாட் பை ரன் சர்வர் அவ்வளோதான் இப்போ போயிட்டு இதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஸ்லாஷ் செக்கா ஹலோ எவ்ரிவான் அப்படின்னு வந்துருச்சா இதுதான் கிளாஸ் பேஸ்டு வியூ இது புரியுதா நான் இந்த கோடை அனுப்பிச்சு வைக்கிறேன் ஒரு ஓவர் வியூ உங்ககிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் இந்த கிளாஸ் பேஸ்டு வியூவில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து வெறும் வியூ இப்போ நான் எழுதியிருக்கிறது வெறும் வியூ இந்த வெறும் வியூவில் நீங்கள் டைரெக்டாக இங்கே டெம்ப்ளேட்டை பாஸ் பண்ணிட்டீங்க கரெக்டாக ஆனால் டைரெக்டாக டெம்ப்ளேட்டை பாஸ் பண்ணுறது நல்ல சொல்யூஷன் கிடையாது இது உங்களுக்கு தெரியும் டைரெக்டாக பாஸ் பண்ணுறது ஒரு நல்ல சொல்யூஷன் கிடையாது அது நல்ல சொல்யூஷன் கிடையாதுங்கிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிங்க இந்த இடத்துல டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்க ஞாபகம் இருக்குல்ல டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அது உள்ள அப்ளிகேஷன் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க அந்த அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே தான் உங்களோட HTML ஃபைலெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிங்க இப்போ நான் சும்மா டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணால் எப்படி பண்ணுவாங்கங்கிறத காமிக்கிறேன் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்ஸ் எடுத்துக்கலாம் சும்மா ஏதாவது ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன் ஃபைல் எடுத்துகிட்டு என்னோடய ப்ராஜெக்ட்ஸில் சிபிவி டெமோவில் டெம்ப்ளேட்ஸில் அதை போட்டு வச்சிடறேன் பேஸ் டாட் HTMLங்கிறத போட்டு வச்சிடறேன் சரியா இதில் எனக்கு ஒன்றும் பெரிய கண்டென்ட்லாம் தேவையில்லை இங்கே சும்மா அங்கே ஹாய் எவ்ரி ஒன்னாக ஏதோ ஒன்று கொடுத்தேன்ல அது மாதிரி இந்த லோட் ஸ்டாட்டிக் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை இந்த இடத்துல சும்மா ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் இந்த இடத்துல என்ன மெசேஜ் கொடுக்குறது H1 ஹாய் ஐ ஆம் ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்றேன் இந்த டெம்ப்ளேட்டை எப்படி வியூஸ்லேருந்து கால் பண்ணுறது இதுதான் இப்போ இருக்கிற சேலஞ்ச் அதுக்கு தனியாக இன்னொரு ஒரு கிளாஸ் எழுதிக்கணும் அந்த கிளாஸ் டெம்ப்ளேட் வியூன்னு ஒரு கிளாஸ் இருக்குது அதோட சப் கிளாஸாக இருக்கணும் அதுவும் இதே இடத்துல தான் இருக்குது டெம்ப்ளேட் வியூ
நீங்கள் டைரெக்டாக ஹெச்டிஎம்எல் கால் பண்ணால் கால் பண்ணலாம், அப்படி வேண்டாம் எனக்கு ஹெச்டிஎம்எல், ஏன்னா அது கொடுக்குறது வந்து நல்ல அப்ரோச் இல்லை. இல்லை இப்போ நான் இங்கே போயிட்டு செகண்ட் வியூ, என்னோடய செகண்ட் வியூ அது வந்து டெம்ப்ளேட் வியூவோட ஒரு சப்ளஸ் இப்படி கொடுத்துக்கலாம். அப்போ இந்த டெம்ப்ளேட் வியூவோட சப்ளஸ்னால் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கூட தேவை கிடையாது, ஏன்னா அந்த ஃபங்க்ஷனே ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணுறது தான். என்னோடய இந்த கிளாஸில் மறந்துடாமல் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா, டெம்ப்ளேட்டோட பேர் என்ன அப்படிங்கிறது. என்னோடய டெம்ப்ளேட்டோட பேர் என்னோடய சிபிவி ஆப் அப்படிங்கிறதுல, சிபிவி ஆப் தானே, சிபிவி ஆப் அப்படிங்கிறதுல என்ன ஹெச்டிஎம்எல் ஃபைல் வச்சுருக்கேன், பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல், பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல். இந்த டெம்ப்ளேட் நேமை சொல்லிட்டீங்கன்னா போதும். அப்போ இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சின்ன வேலை இருக்குல்ல, செட்டிங்ஸ் டாட் பையில் போய் அப்டேட் பண்ணணும்ல, டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருக்கோம்ல, செட்டிங்ஸ் டாட் பை எங்கே இருந்தாலும் காப்பி பண்ணிக்கலாமா, இதுவே இதுவே காப்பி பண்ணி இங்கே டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருக்கோமா ஏற்கனவே, அவ்வளோதான். அப்போ இந்த டெம்ப்ளேட் டிஏஆரை இங்கே ஆட் பண்ணிக்கலாம்ல, அப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடுங்க. இதையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கோ. நீங்கள் இந்த இடத்துல ஹலோ எவ்ரி ஒன் கொடுத்த மாதிரி, உங்களோட யூஆர்எல்ல ஃபஸ்ட் வியூ கொடுத்த மாதிரி செகண்ட் வியூ கொடுத்து அந்த செகண்ட் வியூவையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் அந்த இடத்துல செக் டூ அப்படின்னு கொடுத்து செகண்ட் வியூ ஆஸ் வியூ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் செக் டூ அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த செகண்ட் வியூக்கு போகும். செகண்ட் வியூ என்ன பண்ணுது, செகண்ட் வியூ வந்து என்னோடய பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல் டிஸ்பிளே பண்ணிடும். இவ்வளோதான் கிளாஸ் பேஸ்ட் வியூஸ். இதுதான் ஜாங்கோவில் செகண்ட் பார்ட்டாக கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் பேஸ்ட் வியூஸ் பார்த்துருக்கீங்க, அதுதான் ரொம்ப சொல்லப்போனால் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கிளாஸ் பேஸ்ட் வியூஸ் ஸ்ட்ரெயிட்டாக டெம்ப்ளேட் நேமை கொடுத்து கிளாஸ் நேமை கொடுத்து ஆஸ் வியூன்னு கொடுக்குறது. இந்த சேஞ்ச் தவிர பெரிய கஷ்டம் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸில் கிளாஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.